வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் முருங்கையில் உள்ள மருத்துவ குணங்கள் என்ன என்பதை பார்ப்போம். முருங்கைக்கீரை சாப்பிட்டால் 300 நோய்கள் அண்டாது என்று நமது முன்னோர்கள் கூறுவார்கள். வீட்டிற்கு ஒரு முருங்கை வளர்த்து வந்தால் ஆரோக்கிய குறைவு இருக்காது என்றும் கற்பகத்தரு என்றும் முருங்கையை சித்தர்கள் கூறி வந்தனர். முருங்கை மரத்தில் இலை, பூ, காய் என அனைத்துமே மருத்துவ குணங்கள் கொண்டவை. இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் வாரத்தில் 3 நாட்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டு வந்தால் அவை சரியாகிவிடும். தொடர்ந்து முருங்கைக்கீரை சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். இதில் வைட்டமின் ஏ, பி, சி மற்றும் புரதச்சத்துக்கள், இரும்பு சத்துக்கள் ஆகியவை அதிக அளவில் அடங்கியுள்ளன. முருங்கை பூவை பாலில் கொதிக்க வைத்து அதனுடன் பழங்கள் கண்டு சேர்த்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஆண்மை அதிகரிக்கும். முருங்கை பூவை உலர்த்தி பொடி செய்து தினமும் கஷாயம் போல் செய்து காலை மாலை என இருவேளையும் சாப்பிட்டு வந்தால் பித்தம் குறைந்துவிடும். முருங்கை இலையில் பாலாடையை விட 2 மடங்கு புரோட்டீனும், ஆரஞ்சை விட 7 மடங்கு வைட்டமின் சியும், வாழைப்பழத்தை விட 3 மடங்கு பொட்டாசியமும், கேரட்டை விட 4 மடங்கு வைட்டமின் ஏயும் உள்ளது. உடல் சூடு அதிகமாக உள்ளவர்கள் வாரத்தில் 2 முறை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தணிந்துவிடும். முருங்கையில் மற்ற கீரைகளில் உள்ளதை விட 70% அதிக அளவு இரும்பு சத்து நிறைந்துள்ளது. இதனால் இரத்த சோகை நோய் வராமல் உடலை பாதுகாக்கிறது. குழந்தை பெற்ற தாய்மார்கள் முருங்கைக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு உண்டாகும் அதிகப்படியான உதிரைப்போக்கை குறைக்கும் சிறந்த நிவாரணியாக இது பயன்படுகிறது. அஜீரண கோளாறுகளை நீக்கி மலச்சிக்கலை குணப்படுத்தும் ஆற்றல் முருங்கைக்கீரைக்கு உண்டு. இரத்தத்தில் கலந்துள்ள தேவையற்ற நீர்களை பிரித்து வெளியேற்றி நீர் கடுப்பு, நீர் சுருக்கு போன்றவைகளை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. முருங்கை பூவை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் நீரிழிவு நோய் பாதிப்பிலிருந்து சீக்கிரமாக விடுபடலாம். நன்றி.